ஹாய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎம்கேல உறுப்பினர் கார்டு எப்படி அப்ளை பண்ணலாம்ன்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் மெத்தட் தாங்க, பெரிய ப்ரொசீஜர்னா ஒன்றும் இல்லை, 2 நிமிஷம் வேலைங்க. நான் கூட ஏகப்பட்ட டாக்குமெண்ட்டு ஸோ நிறைய கேட்கணும்னு நினச்சேன். பெரிய மெத்தட்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே உறுப்பினர் கார்டு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷனே ஒன்று வரும், ஒரு வெப்சைட்டு. ஸோ அது வந்து டிஎம்கேவோட வெப்சைட் தான். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா லோடிங் ஆகும். லோடிங் ஆகி எவ்வளோ மெம்பர்ஷிப்பு இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க காட்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்குது இல்லைங்களா, ஜாயின் டிஎம்கேன்ட்டு இருக்குது இல்லைங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வரட்டும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க, ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுறது இருக்கட்டும், லைக் ஒன்று போட்டு விட்ருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் நம்பர் ஜென்ரேட் ஆனதும் இது மாதிரி தான் ஜென்ரேட் ஓடிபி வரும். ஓடிபி வந்ததும் என்டர் ஓடிபின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்த ஓடிபியை வந்து இதில் காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெஃபரல் கோடு ஏதோ கேட்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ரெஃபரலும் இல்லை. அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, பிகின் ரிஜிஸ்ட்ரேஷன்ட்டு இருக்குது பாருங்கள். அது வந்து நீங்கள் ஓடிபி கொடுத்ததும் வேலிட் ஆகிடும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தாங்க வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்கும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய ஜென்ரல், உங்களுடைய அட்ரஸ், பின்கோடு, என்ன ஸ்டேட்டு, என்ன மாநிலம், அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற அட்ரஸ், ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ஃபுல்லாக தர மாதிரி இருக்கும். என்ன டிஸ்ட்ரிக்டோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓட் ஐடி நம்பர் கேட்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ரொசீஜர்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை செய்கிறீங்க, அதுக்கப்புறம் எதுக்காக உறுப்பினர் கார்டு அப்ளை பண்ணுறீங்க, ஓகேங்களா. இது மட்டும்தான் கேட்குது. பொறுமையாக நம்ம அதை பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின எந்த ஒரு கமெண்ட்டாக இருக்கட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. என்ன மாதிரி வீடியோ வேணும்னோ கீழே அப்லோட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்க கேட்குது. கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது ஒர்க்கு கேட்குது. மூணாவது எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு கேட்குது. ஏதாவது ஒன்று கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் கீழே எஸ்ஆர் நோ கேட்குது. எஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா தேர்ட் ஒன் வரும். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே அந்த உறுப்பினர் கார்டு அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதோடய டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அதை படித்து பார்த்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போவே பிடிஎஃப் ஃபார்மெட்டு தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. சப்மிட் கொடுத்து ஒரு பாயிண்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், டிக் ஆப்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய உறுப்பினர் கார்டு அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு கையில் வந்துடும், ஓகேங்களா. இது வந்து பெரிய ப்ரொசீஜர்னால் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் மெத்தட் தான். ஒரு 5 நிமிஷம் கூட முழுசாக ஆகாது. இதோ அப்போவே வந்துடுச்சு எனக்கு உறுப்பினர் கார்டு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.